எல்லாருக்கும் வணக்கம். கவிஞர் வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம சாத்தமுது பார்க்க போறோம். சாத்தமுது அப்படின்னா சாதத்துக்கான அமுது, ரசம். அந்த ரசம் வச்சுதான் சாதம், ரசம் சாதம் பார்க்க போறோம். நார்மலா நம்ம பண்ற அந்த நம்ம ரசம், அதுல வந்து நல்ல சாதத்தை கலந்து தாளிச்சாய் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஊற ஊற பிரமாதமா இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசம் சாதம், அதாவது சாத்தமுது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். புழுங்கரிசி பச்சரிசி அது அவரவரோட விருப்பம். இன்னைக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், அதோட ஒரு கால் கப்பு துவரம்பருப்பு சேர்த்து நல்ல வேக வச்சு வச்சிருக்கேன். இது ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கால் கப்பு துவரம்பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த தண்ணி எடுத்துக்கிறதுக்காக நம்ம தண்ணியோட பருப்பையும் சேர்த்து எடுத்துக்குவோம். அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு நல்ல ஒரு முக்கட்டம் தண்ணியில கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளிய நல்ல பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன், பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரசப்பொடி 2 டீஸ்பூன், அதோட கூட நெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஒரு மேஜை கரண்டி நெய், கடுகு கொஞ்சம் வேணுங்கிற அளவு கடுகு, அதாவது 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். கொத்தமல்லி, உப்பு, மஞ்சள் தூள், இதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட. இப்ப வந்து ரசத்தை வந்து சாதம் ரெடியா இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம ரசத்தை ரெடி பண்ணணும் இல்லையா. இதுக்கு வந்து பெரிய வேலைன்னு கிடையாது. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போறோம். நான் முதல்ல சொல்ல விட்டுட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், ஆனா அடுப்பு பத்த வைக்கல. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், தக்காளி, நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி, அதோட பருப்பு, வேக வச்ச பருப்பு இந்த தண்ணியோட ஊத்திக்கலாம். அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி, நல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமா கரைச்சிடணும் அப்படியே. இது நீங்க என்னதான் கரண்டி போட்டு அந்த மாதிரி கரைச்சா கூட கையில கரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இது கையில நல்லா கரைச்சிடணும். இந்த தக்காளி சில நேரங்கள்ல நல்லா கெட்டியா இருக்கும், அது அப்ப முடியாது போதோ, அல்லது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவாவது நீங்க வந்து மிக்சியில இந்த தக்காளியை ஒரு சுத்து சுத்திக்கிங்க, ஒரு 2 விப்பரால 2 அடி அடிச்சீங்கன்னா கொஞ்சம் வரது கதஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நல்லா நீங்கள் எடுத்து திரும்ப கரைச்சிக்கலாம் இதோட. ஸோ இப்போ நம்ம கரைச்சிட்டோம். இது நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கரைச்சதை ஒரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் நான் வேக வச்சு சாதத்தை ரெடியாக வச்சிருக்கேன். ஒரு பேன் ஒன்று சின்னதாக காய போட்டு வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன், ரொம்ப கூட வேணா 1/2 ஸ்பூன், எப்படி இருந்தாலும் அப்புறம் நெய் அது அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்க்க தான் போகிறோம். ஆனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை தாளிச்சு நம்ம அதை கொட்டிடலாம். இப்ப பாருங்க, இது என்ன அந்த நெய், நம்ம ஊத்துற நெய் காஞ்சிட்டு இருக்கு. இது காயத்துக்குள்ள இந்த பக்கம் நுர கட்டி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த பொடியை அதுல போட்டுடணும், ரசப்பொடி அதுல போட்டுடணும். போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூனால லேசா அதை தடவி விட்டுடுங்க, அதாவது அது கரைச்சி விட்டுடணும். அது கரைச்சோம்னா தான் நல்லா இருக்கும், அதை கரைச்சிடலாம். அதே மாதிரி இப்ப இந்த கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திடுவோம். தீ நான் நிதானம் பண்ணிருக்கேன். இப்ப இந்த பக்கம் கடுகு பொரிஞ்சிருக்கு, என் நெய் காஞ்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம வந்து கடுகு, இந்த கடுகு ரெடியா பொரிச்சு அந்த சாதத்துல போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சாதத்து மேல கருவேப்பில போட்டு வைக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, அதையும் சீக்கிரம் மேல ஊத்திடலாம். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரசம் கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே லேசா ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப நம்ம கலக்க வேண்டியதுதான் பாக்கி. இது எப்படி கலக்குறதுங்கிறத பாத்துக்கலாம். இந்த ரசம் பாருங்க, இது அப்படியே இதுல வடிகட்டி ஊத்தணும். நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன், ஏன்னா அந்த பொடி கொஞ்சம் ஊறுனா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். இப்ப அந்த கலக்கி கலக்கிட்டு இந்த பொடியோடு எடுக்கிறேன். இப்போ பொடி இல்லாம எடுத்தீங்கன்னா சப்புன்னு இருக்கும் ரசம், அந்த டேஸ்டே இருக்காது. அதனால பொடியோடு எடுக்கிறேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன். லாஸ்ட்ல அந்த பொடி உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்ப இது நல்லா இந்த தக்காளிய நசிச்சு விட்டு எடுக்கணும். நீங்க
இது ஒரு தடவை கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்ச சாதம் சில நேரங்களில் கட்டி கட்டியா இருக்கும், அதனால கொஞ்சம் இதை கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது மாதிரி மொத்தத்தையும் கலந்துடணும் நம்ம. நல்லா வடிகட்டி சாதத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதுல உப்பு மட்டும் நம்ம வந்து ரசத்துக்கு கொஞ்சம் சுருக்குன்னு போடுற மாதிரி போட்டுக்கோங்க, அல்லது சாதம் வேக வைக்கும் போது இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அதுல பார்த்து போட்டுங்க, அல்லது கலக்கும் போதும் போட்டுக்கலாம். சரி, இதுல வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி சேர்க்கணும். இதுல வேற எந்த இடைஞ்சலும் இருக்காது நம்ம சாப்பிடும் போது. சோ அந்த கொத்தமல்லி வந்து அது மட்டும்தான் நமக்கு தெரியாது, கொத்தமல்லி கருவேப்பிலை தான் போட்டிருக்கோம். இப்ப அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னே அந்த நெய் அதுல போட்டுடணும், இதை கலக்கி ரெடியா வச்சிடணும், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆகி நல்லா இருக்கு. இது ஒருவேளை நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், ரசம் கொஞ்சம் தனியா வடிகட்டி வர வச்சிருக்கேன். என்ன காரணம்னா, ரசம் சாதத்தோட தன்மை நேரம் ஆக ஆக அந்த பருப்பு வந்து தண்ணி இழுக்க ஆரம்பிக்கும், சாதமும் பருப்பும். அதனால நம்ம சாப்பிட போற போது திரும்ப ரசத்தை சூடு பண்ணி அதுல ஊத்திக்கிட்டு நல்லா கிளறிட்டீங்கன்னா பதமா வந்துடும். இன்னொரு விஷயம், சரி நான் வந்து சாதம் ஒரு கப், அரிசி ஒரு கப்பு, பருப்பு கால் கப் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இல்ல, நாங்க சாதத்தை வேக வச்சா ரசம் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பருப்பு சேர்த்த காரணம் அது சாம்பார் சாதம் மாதிரி இது ரொம்ப டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். சோ பருப்பு சேர்த்து பண்ணாதான் அது நல்லா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒருவேளை நீங்க வச்சு சாதத்துல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ரசத்துக்கு நீங்க பருப்பு வைப்பீங்க இல்லையா, அந்த பருப்பை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்து இந்த சாதத்துல எவ்வளவு சாதம் பண்ணீங்கன்னா இந்த ஒரு அளவுக்குள்ள சாதத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலா இப்ப ரசம் வச்ச மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பருப்பு சேர்க்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்டும் பிளேவரும் கொடுக்கும். இது நல்ல ஒரு கார கறி வச்சுட்டு இதோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கும். சரி, ரசம் சாதம் சொல்றீங்களே, ரச சாதத்துக்கு ரச பொடி என்னன்னா, ஏற்கனவே நம்மளோட வீடியோல போட்டிருக்கேன் ரசப்பொடி, அதை நீங்க போய் பாருங்க, அந்த லிங்கும் அனுப்புறோம், அந்த லிங்கோட சேர்த்து பாருங்க. அந்த ரசப்பொடி இந்த ரசத்துக்கு பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.